அஸ்ஸலாமு அலைக்கம். இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு பெயிண்டிங் தான் பார்ப்போம், எப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து வச்சுக்கணும், அதில் நம்ம டேப் ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அடிக்கிற மாதிரி ப்ரௌன் கலர் அடிச்சுக்கோங்க லைட்டாக. ப்ரௌன் கலர் அடிச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த கார்னர் வைத்து ப்ரௌனாக அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அது ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அது ட்ரை ஆனோடனே அதுக்கு அடுத்து மேலே அப்படியே நம்ம லைட் பர்பிள் கலர் அடிக்க போகிறோம். பாருங்கள், லைட் பர்பிள் கலர் அடிக்கும். இந்த மாதிரி லைட் பர்பிள் கலர் ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் வயலட் கலர் எடுத்து நான் போடுற மாதிரியே வேணுங்களும் போட்டுக்கோங்க. கோடு மாதிரி போட்டுட்டு அந்த கோடெலாம் அங்கங்கே சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரி இப்படி போட்டால் நமக்கு அந்த செவர் மாதிரி கிடைக்கும். செவரில் இருக்குன்னு செங்கல் அந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். அப்படி லைட்டாக உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் டார்க் கலராக லைட் கலர் முடிஞ்சு வச்சு கொஞ்சமாக இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ள அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ப்ளூ கலர் அடிச்சுக்கலாம். பாருங்கள், ப்ளூ கலர் எடுத்து நான் அடிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அப்படியே லைட்டாக கொஞ்சம் மேலே வைக்க இழுத்து விட்டு கீழே வைக்க இழுத்து விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருக்கிறத மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்னு. இந்த பிளெண்ட் பண்ணுற டைத்துக்குள்ள நம்ம வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது கீழே லைட் ப்ளூ எடுத்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. லைட் ப்ளூவும் வந்து டார்க் ப்ளூவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு அது கீழே அப்படியே வரிசையாக லைட் ப்ளூ கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் 2 கலரும் பிளெண்டாக வர மாதிரி போட்டு பிளெண்ட் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிளாக் கலர் எடுத்து நான் கொடுக்க மாதிரி இந்த மாதிரி அந்த கார்னரை சுற்றி 4 கார்னர்லேயும் கொடுப்பாங்க அவுட்லைன் மாதிரி. இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ஸ் போட்டுக்கலாம். கோல்டன் கலர் யூஸ் பண்ணி நான் ஸ்டார்ஸ், அதாவது 5 ஸ்டார்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே டாட் வச்சுக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நடுவில் ஒரு பூனையும் ஒரு மனுஷனும் உட்காந்து இந்த ஸ்டார்ஸை பார்க்குற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சைடில் எல்லாம் விண்டோ மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விண்டோ ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. விண்டோ ஓப்பனாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சைடில் உள்ள மாஸ்கிங் டேப்லாம் ரிமூவ் பண்ணிட்டால் நம்மளோட ரிசல்ட் படி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.